ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா செகண்ட் ஆனிவர்சரி எங்களுக்கு. ஸோ கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸோ பர்த்டேவும் சேர்த்து கொண்டாடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி செகண்ட் 22வது பர்த்டே வந்துட்டு 20 டேஸ்க்கு முன்னாடி முடிஞ்சிச்சு. ஸோ அதையும் இது சேர்த்து கொண்டாடலான்னு சொல்லிட்டு 22 ஐட்டங்கள் வந்து சவர்ம செய்ய போகிறோம். சவர்மாக்குள்ளே வர அந்த ஸ்டஃப்பை நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய செகண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ இன்றைக்கி என்ன வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நான் வந்துட்டு வீட்டில் இல்லை. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஊட்டி ஷூட் போயிட்டேன், ஒரு கவர்மெண்ட் ஷூட். ஸோ போயிட்டேன். ஸோ வீட்டில் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபுக்கு பெரிய மிகப்பெரிய வருத்தம். எல்லாருக்கும் இல்லையா இருக்கும் இல்லையா? ஸோ வருத்தம் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சரி இந்த வெட்டிங் ஆனிவர்சரி பார்த்திங்கன்னா லாக்டவுன், ஸோ அதனால் இங்கே தான் இருந்தாகும். ஸோ அதனால் இருந்துட்டேன். இன்றைக்கி வந்து செகண்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நான் வீட்டில் இருக்கேன். 20 டேஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என் ஒய்ஃபோட பர்த்டே வந்துச்சு. அன்றைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத ஷூட் இருந்துச்சு. ஸோ அன்றைக்கும் நான் வீட்டில் இருக்க முடியல. சரி இந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வீட்டில் இருக்கோம், வெளியே போக முடியாது. ஸோ இப்போ வீட்டிலருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, சரி வெளியும் கூப்பிட்டு போக முடியாது, இந்த பேண்டமிக் டைமில் வெளியும் கூப்பிட்டு போக முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்திங்கன்னா, வீட்டில் இருந்துகிட்டே ஏதாவது கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். வீட்டில் என்ன புதுசாக ட்ரை பண்ண முடியுங்கும்போது, சரி சாப்பிட்றது நம்ம வந்து நம்ம ஹெல்த்தியாக நல்லா வாய்க்கு பிடிச்சா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ வெட்டிங் ஆனிவர்சரி, செகண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற விஷயம் இதுவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒரு 22 டிஷ்ஷஸ் நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவெடுத்தோம். ஏன்னா 22, அது என்ன 22 அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி என் ஒய்ஃபோட பர்த்டே வந்துச்சு, May 16 வந்துச்சு. அதான் சொன்னேன், அன்றைக்கும் என்னால் வீட்டில் இருக்க முடியல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து அன்றைக்கும் செலிப்ரேட் பண்ண முடியல. ஸோ அதையும் சேர்த்து நம்ம அந்த வெட்டிங் ஆனிவர்சரியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். என் ஒய்ஃபோட ஏஜ் வந்து 22. ஸோ அதை மீன் பண்ணி தான் வந்துட்டு நாங்கள் 22 டிஷ்ஷஸ் நாங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். 22 டிஷ்ஷஸ் நாங்கள் வந்துட்டு செஞ்சுருக்கோம். நான் ஆக்சுவலாக ஹெல்ப் தான் பண்ணேன், அவங்க தான் ட்ரை எல்லாம் பண்ணாங்க, அம்மாவும் ஒய்ஃபும் தான் பண்ணாங்க. ஸோ மிகப்பெரிய வேலை அது, நைட்லேருந்து செஞ்சாங்க. ஸோ 22 டிஷ் செஞ்சுருக்கோம், எங்களால் முடிஞ்ச செஞ்சுருக்கோம். பெருசாலாம் வந்து ட்ரை பண்ணலை, செஞ்சுருக்கோம். அதுவே எங்களுக்கு பெரிய மிகப்பெரிய ஹாப்பி. ஏன்னா வீட்டில் இருக்கோம், வெளியே போக முடியாது, செலிப்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபுட்லேயாவது நம்ம கொஞ்சம் வெரைட்டிஸ் காமிக்கலாம் தான் செஞ்சுருக்கோம். எல்லாமே வந்துட்டு கஷ்டப்பட்டு அம்மாவும் ஒய்ஃபும் செஞ்சாங்க. நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நேற்று நைட்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ப்ரிப்பரேஷனை. சாதாரணமாக வந்து சொல்ல முடியாது, கண்டிப்பாக கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகேவாப்பா, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. என்னது அப்படியா? ஓகே. சரி ஓகே, ஹாப்பி தானே? ஆக்சுவலாக நான் தான் ஹாப்பியாக, நீங்கள் இதை நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சதில் நீங்கள் தான், சின்ன சின்ன ஹெல்ப் தான் நான் பண்ணேன். ஸோ வெளியே கூட்டு போக முடியலனால, ஸோ அதனால் வந்துட்டு வீட்டிலேயே நம்ம வந்து கொஞ்சம் வெரைட்டிஸை செஞ்சு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கோம். ஹாப்பி தானே உனக்கு இது? பயங்கர ஹாப்பி. இவ்வளோ டிஷ்ஷஸ் நம்ம செஞ்சுருக்கோம், இப்போ நம்ம வந்துட்டு அதை சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு குலோப் ஜாம். ஓகே ஓகே. ஸ்வீட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவ்வளோவா தகட்டும் எனக்கு. ஸோ அதனால் எனக்கு வேணாம். ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்ருக்கேன் இந்த ஷவர்மா. சூப்பர் அது. உண்மையிலே வேற அளவு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூனை கங்கிறியா,
இக்ரேஸ்ட். ஓகே, கொஞ்சம் சூடாக இருந்துச்சு, அதனால் வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் வந்து இல்லை சூடாக இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி நல்லா இருக்குது. மீல் மேக்கர் சில்லி லைட்டாக மைனஸில் டிப் பண்ணி சூப்பராக இருக்குது. சிக்கன் சில்லி ஓகே. இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறோம். சாகுல், யாசர், சதாம், ஜாஃபர், காதர். ஓகே, நம்ம டெய்லி இங்கே தான் வந்து மீட் பண்ணுவோம். ஓகே மச்சான், மச்சான் கேக்கு, குலோப் ஜாம் அண்டு சில்லி அண்டு பாயாசம் அண்டு அல்வா எல்லாமே இருக்கு. வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். ஆ, சட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாசரோட கடையில் எடுத்துருக்குது, என் ஃப்ரெண்டோட கடையில் எடுத்துருக்குது. குருஜி டெக்ஸ்டைல்ஸ் அங்கே சட்டை எடுத்துருக்கேன். பேர் மாற்றிட்டாங்க, மாடர்ன் டெக்ஸ்டைல்ஸ், மாடர்னாக இருக்கிறவங்க மாடர்ன் டெக்ஸ்டைல்ஸ் அங்கே தான் சட்டை எடுத்துருக்கோம். அதாவது உங்களுக்கு இந்தமாதிரி சட்டை வேணும்னு நினச்சிங்கன்னா யாசரில் பார்த்து கண்டெக்ட் பண்ணுங்கள். அதேமாரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சோஷியல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளால தான் பார்த்துக்கிட்டேன், நல்லா பார்த்து பார்த்துக்கிட்டேன். டேரக்டானாலும் ஜி மீடியா போகணும்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ஊரில் வந்து தெரியாத ஆளுங்க அந்தளவுக்கு நல்லா ப்ரொமோட் ஆகிருப்பாரு, நல்லா பார்த்துங்க. நீங்கள் என்ன பண்ணுறது பண்ணியாங்க, என்ன பண்ணுறது? இது வந்து மாஸ்க் போட்டுருக்கு, இது சார்ஜர், சார்ஜர் மாஸ்க்குங்க. ஏய், நீ மாஸ்க் மேலோட மோசமாக இல்லை, நீ என்ன பண்ணுறேன், மாஸ்க் கொண்டு வரவே சொல்லியிருக்காங்க. ஓகே, எல்லாரும் எல்லாத்தோட வீடும் பார்த்தீங்கன்னா நியர்பை தான் இருக்குது, ஒரு வீடு தெரியும் ஒரு வீடு தெரியாது. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி தான் நாங்கள் எல்லாம் பண்ணுறோம், ஜஸ்ட் ஒரு பண்ண பண்ணுறதுக்காக பண்ணுறோம். ஓகே, இதோட இந்த பிளாக் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் 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 பாய்.